ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க கேச்சஸ்லாம் எப்படி டிலீட் பண்ணுறது, அதாவது சிங்கிள் டேப்லேயே எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்களா, அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றை ஒன்றே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் கிளீனர். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எக்ஸாம்பிளாக இப்போ வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து கேச்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 MB வரையும் ஸ்டோர் ஆகும். அதனால் உங்கள் ஃபோனுக்கு நல்ல ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்குனால வேறு எந்த ஃபைலும் அதாவது டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதாவது உங்கள் ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கூட அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு ஒன் டேப் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிவிட்டு, இது வந்து ப்ரைவசியாக தான் இருக்கும், உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், அடுத்து வந்து நாங்கள் வந்து இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லாமல் இது பெருசாக இழுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நான் அதை சிம்பிளாக சொல்கிறேன். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, அதில் உள்ள கேச்சஸை மட்டும் நாங்கள் டிலீட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க, அந்த காலோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் டிலீட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அது நம்ம க்ளீன் பண்ண, அதாவது வந்து இதுக்குன்னு நாங்கள் தனி பட்டன் கொடுத்துருப்போம். அதாவது வந்து 4 வகையான பட்டன் கொடுத்துருப்போம். அந்த 4 வகையான பட்டனில் மேக்ஸிமம் 4, 5, 6 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் உள்ளதை மட்டும் நாங்கள் டிலீட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேச் கிளீனர், நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கிளீனர், நெக்ஸ்ட்டு வந்து கால் அண்ட் டெக்ஸ்ட் கிளீனர், நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் கிளீனர், நெக்ஸ்ட்டு எஸ்டி கிளீனர். இந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து தமிழில் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல்லாக ஒரு இது ரோ மாதிரி கொடுத்து தமிழில் கொடுத்துறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது எபவுட்லேருந்து மேலே என்டர் ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ், சாரி, நம்ம அப்லோட் பண்ணுற எஸ்டி கார்டு, நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இப்போ வந்து என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 GB, நம்ம 32 GB எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ்டு வந்து 22 GB தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் 28 GB யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஓகே, அவைலபிள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 41 மேக்ஸிமம் அது வந்து எக்ஸட்ரா அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இதெல்லாம் கேச்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கேச் கிளீனர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம சேனலில் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஓசி இருக்குது. சிஓசியில் நான் வந்து ஒரு 158 MB யூஸ் பண்ணியிருக்கேன், கேச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் 200, அதாவது வந்து இப்போ நான் ரீசெண்டாக ரீசெட் அடித்தேன் ஃபோனை, அதுவும் இல்லாமல் ரீசெட் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்ப்போமேனு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளது ஃபுல்லதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணது தான் 200 MB எனக்கு யூஸ் ஆகிட்டு, அதை வந்து கேச்சஸ் சேர்ந்துட்டு இந்த மாதிரி யூடியூப் ஃபோட்டோஸ் டேலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ அந்த மாதிரி நிறையா சொல்லிவிட்டு நம்ம இதில் கேச்சஸ் நிறையா சேர்ந்துட்டு இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் டேப் பண்ணிட்டேன், அதனால் நீங்களும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம க்ளீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசஸபிலிட்டி சர்வீஸ் சொல்கிறாங்க. சரி, எஸ்ன்னு நம்ம சொல்லிவிட்டு செட்டிங்கில் போய்ட்டு ஒரு இதை எனேபிள் பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் 4வதாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதில் ஒன் டேப் க்ளீன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும். அதில் நம்ம இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டோம்னா இது வந்து உங்கள் டிவைஸ்க்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் வெளில வந்துப்போம். ஃபுல்லாகவே செட்டிங்லேருந்து வெளில வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வெளில போகணுன்னா ஹோம் பட்டன் பேக் பட்டன் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கேன்சல் பட்டனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வெளில வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஓகே கொடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்பில் கேச்சஸை டிலைட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இது ஒன் பை ஒன்னாக நமக்கு கேச்சஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிஓசி, அதில் இப்போ கேச்சஸை டிலீட் பண்ணுது. டிலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 14 அப்ளிகேஷன் இருக்குது, அதனால் அதில் உள்ள கேச்சஸை மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்களே பார்க்கலாம், எல்லாம் வந்து எம்பி கணக்கில் இருக்குது, அதனால் அது எல்லாத்தையுமே அது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது ஒரு, அதாவது வந்து டைமிங் எடுத்துக்கும், அதாவது வந்து 1 செகண்ட், 2 செகண்ட், 5 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். இது இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே 14 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அதாவது வந்து இப்போதைக்கு 6வது அப்ளிகேஷன் நமக்கு வந்து கேச்சஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 6வதாக உள்ள ஒரு அப்ளிகேஷனை கேச்சஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் இந்த மாதிரி கூட டைமிங் எடுத்துக்கலாம். அதனால் நான் இப்போதைக்கு நான் அதை ஓட ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன், அதாவது வந்து ஒரு 500 சொச்சம், அதாவது வந்து 6.5 GB கிட்ட உங்களுக்கு வந்து கேச்சஸ் இருக்குது, அதில் அந்த க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது என்னடா அப்போலேருந்து ஒரு டர்போ மோடுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து டர்போ மோடை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டேன், அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ப்ரோ வெர்ஷன் ஓன்லி. அதை வந்து இது நம்ம வீடியோ பார்த்து கூட நம்ம வச்சுக்கலாம். நான் இதை வச்சு தான் முதல்ல க்ளீன் பண்ணேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இதாகிட்டு, அதாவது வந்து கடகடகடகடகடகடகடன்னு 2 செகண்டில் முடிஞ்சிருச்சு. நான் இந்த ப்ரோ மோடை ஆன் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாச்சு. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமா எனக்கு ரொம்ப லேக் ஆச்சு, அதாவது வந்து ரொம்ப லேட் ஆச்சு. அது எதனாலனா எனக்கு டர்போ மோடை ஆன் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரோ வெர்ஷன், அதாவது வந்து டர்போவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆட் ஷோவாச்சு. இது மூலமா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து விஐபி வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். இப்போ நம்ம வெளில வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேச்சஸை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு க்ளீனர் இருக்குது. இதுவரை நான் இதை யூஸ் பண்ணல, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் ஃபைல் இருக்கும், அதெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நான் இது வந்து கேச்சஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நிறையா சொல்லியிருக்காங்க, கிளியர் ஆல் கொடுத்தோம்னா எல்லாமே போயிடும், அதனால் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸு நீங்கள் இந்த கேச் க்ளீனர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு 2 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நம்ம கையில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா, அதை வந்து இப்போ பார்த்துருப்பீங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி கேச்சஸ் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு நான் யூஸ் பண்ணுற வரையும். அதனால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ இதோட முடிகிறது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது HM ஓபராய்.